உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய் சுபாஷ், இங்க வாடா. வாடா. சின்ன மாமா காரு, பெத்த மாமா காரு கூப்பிடுதாக, போங்க போங்க. சாகடிக்காதரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொப்னாவை பத்தி எதுவும் சொல்லல. ஓ அப்படி அண்ணே. அப்போ நீ இங்க இருந்தாதான் சீதா உன்னை வச்சு கேம் பண்ணி மீரா சத்யா கல்யாணத்தை முடிச்சிருவா. அதனாலதான் சொல்றேன், சொப்னாவை அழைச்சிட்டு ஹைதராபாத் போயிடு. நல்ல ஐடியா. எப்படிண்ணே? இதை பார், கொஞ்ச நாள் நீயும் ஹைதராபாத்லயே ஏறு. சொப்னா இங்க இருந்தாதான் பிரச்சனை. அவ வீட்டை காலி பண்ணிட்டு அவளையும் கையோட கூட்டு போயிடு. அவ மொபைல் நம்பர்லாம் மாத்திரு. சரிண்ணே. போனா மட்டும் பத்தாது, நைஸா சென்டிமெண்டா பேசி அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு சொப்னாவை கைட்டு விட்டுட்டு தான் இங்க வரணும். சொப்னா பேபி ஒத்துப்பாளானே? அப்போ அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணிடலாமா? அர்ச்சனானா எனக்கு உயிர்னே. நிஜம்தானே? நிஜம்தானே. ஆ, என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதரா. சொல்லிட்டேன். அண்ணனே சொப்னா கூட போக சொல்லிட்டாரு. ஜாலிதா ஜாலிதா. என்ன மகா அவசரமா கூப்பிட்ட? அந்த தையல்காரிய விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? முதல்ல உட்காருங்க. முதல்ல தையக்காரிய ஜெயிக்கணும், அதுக்கு பிறகுதான் அவளை அசிங்கப்படுத்தி இங்கிருந்து அனுப்பணும். நான் இப்ப எதுக்கு உங்களை கூப்பிட்டேனா, நாளைக்கு காலையில மாப்பிள்ள பார்க்க போனும். யாருக்கு மகா? மீராவுக்கு. மீராவுக்கா? அதான் அவ 7 வருஷமா ஒருத்தனை பார்த்து வச்சிருக்காளே, நாம எதுக்கு பார்க்கணும்? அக்கா, சத்யனுக்கு மீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டு மாப்பிளையா வச்சுக்கலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்குள்ளயும் சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்கு, ஆனா அதை காட்டக்கூடாது. கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் அப்படி இருக்கேன். சொல்றாங்க, பட் நடக்க விடாம தடுக்க எதுவும் பண்ணல. இல்ல, எதுவும் பண்ணல, சும்மா மிரட்டல் தான். மீரா தான் அடம் பிடிக்கிறா, இல்லனா இப்பவே கோயில்ல வச்சு தாலியை கட்டிடுவேன். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, இன்னும் 2-3 நாள் தான். அக்கா ஆசைப்பட்டபடியே எல்லாரையும் பார்க்க வச்சு மேல தாளத்தோட தாலி கட்டுங்க. ஓகே, அதுவும் சரிதான். என்னக்கா இம்புட்டு கார் நிக்குது? அதானே இவர் எங்க? செக்யூரிட்டி அண்ணா! அம்மா! அண்ணா! இதோ வந்துட்டம்மா. நீங்க கூட இப்படி பேசுதியே. திருமாங்கல்யத்தை வச்சு சாமி கும்பிடுவோம்,
சார், இவ என் பொண்ணு அஞ்சலி, இவங்க என் தம்பி பொண்ணுங்க சத்யா பிரியா. ஆ விஷால், என் பொண்ணு அஞ்சலி. ஹாய். இவங்க சத்யா பிரியா. சமையா இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுதா? சூர்யா வேலை பார்த்த கம்பெனி ஓனர். எதுக்கு வந்திருக்காங்க தெரியலையே. அஞ்சலிய பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்களோ. செட்டப் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அக்கா, அந்த பையன் உங்களை தான் பாக்குறான். மீரா, உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆமா மீரா, உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. டேய், பொண்ணு எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்காப்பா. ஒரே நிமிஷம், இப்ப வந்துடுறேன். மீரா, உள்ளவா. என்ன இதெல்லாம்? நீ வா, உன்கிட்ட பேசணும். வா. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. தாலி கூட வாங்கியாச்சு. எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? குழப்பம் பண்றோமா? ஏய், உனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எது நல்லது? நிச்சயமானவளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றதா? எல்லாம் உங்க ஏற்பாடா? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. லிமிட்ட தாண்டி போறிய. நீ வாய் மூடு. சீதா வாய் மூடிட்டா இதெல்லாம் சரியாயிடுமா? இது ஏன் வாழ்க்கை? தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நாங்க ஒண்ணும் விளையாடல. உனக்கு யார் சரியான மாப்பிள்ளைனே எங்களுக்கு நல்லா தெரியும். விஷால் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ள. யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டுதான் எல்லாம் பண்ணணுமா? இந்த குடும்பத்துல என்ன நடக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது மகா. மகா முடிவு செய்யறதுதான் நடக்கும். வந்திருக்கிற மாப்பிள்ள மகா முடிவு பண்ண மாப்பிள்ள. அவன் தான் உனக்கு புருஷன். நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.